ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடனும், மேலும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதமும், மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுடனும், இன்று நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இன்னைக்கு இருக்கிறீங்களோ அதே போல தான் நீங்கள் என்றைக்கும் இருக்கணும், இந்த வருடம் ஃபுல்லாக இருக்கணும். போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அது நேத்தோடு அதை மறந்துடுங்க. உங்கள் கஷ்டம் மழை போல இருந்தாலும் அந்த கஷ்டம் பனி போல விலகிரும். இன்று போல் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பாட்ட சொல்லிடுங்க, நான் இதை நடத்தியே தீருவேன், நீங்கள் தான் என் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அப்பாவை உரிமையாக கேளுங்க, கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன், அது வந்து ரொம்ப முக்கியமானது. மாசி மாதம், அதுவும் இந்த மாசி மாதத்தில் முக்கியமாக நான் சொல்கிற அந்த நாளில், நான் சொல்கிற அந்த டைமில் உங்களுக்கு நான் ஒரே ஒரு பழம், அதுவும் ஆலயத்தில் தான் அந்த பழம் கிடைக்கும், அதுவும் கோயிலில் தான் நான் சொல்கிற இடம், கோயிலில் தான் அந்த பழம் கிடைக்கும். அதை வாங்கி நான் சொல்கிற அந்த நேரத்தில் கோயிலில் தான் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் அதை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். செல்வம் பல மடங்கு பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும், ஏன் நான் இது மாதிரி பதிவு போடுறேன்னா, நம்ம இந்த பதிவு நான் என் மனசில் நினைக்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். இது வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தது. ஒரு பெண் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அங்கே போய் சீரும் சிறப்புமாக செல்வத்தோடு இருக்கிறாங்க. அந்த பழம் வாங்கி சாப்பிட்ட பிறகு பல மடங்கு செல்வம் பெருகி இன்றைக்கி அவங்க கோடீஸ்வரராக இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகம், அவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் அவங்க இன்றைக்கி வேலை கிடைச்சி, அதுவும் அரசாங்க பணியை கிடைச்சிருக்குது. இந்த மாசி மாதத்தில் அதுவும் 11ஆம் தேதி 11/3/2021 வியாழக்கிழமை, மிகவும் விசேஷமான இந்த வியாழக்கிழமையில் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த பழம் வாங்கி சாப்பிடணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் நீங்கள் புதன்கிழமை நைட்டே விரதம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அன்னிலேருந்து நீங்கள் புதன்கிழமை நைட்டோடு சாப்பிட்றதோட விட்டுணும். வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வழிபட்டுட்டு அன்னைக்கு காலையிலேருந்து பால் இது போலதான் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுவும் உடல்நிலை சரியில்லாதவருங்க ஒரு நேரம் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது மிகவும் விசேஷம். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம முழு மனதோட நம்ம கோரிக்கையும், நம்ம மனதில் மந்திரத்தையே தான் சொல்லிகிட்டு இருக்கணும். உங்கள் கோரிக்கை என்ன வேணுமோ அதை தான் சொல்லணும். நீங்கள் அன்னைக்கு முன்னாடி அந்த பதிவு போட்டிருக்கிறதுனால இந்த 11/3/2021 வியாழக்கிழமை நைட்டு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அனைத்து சிவாலயங்களிலும் இது நடக்கும். அங்கே போய் நீங்கள் 4 கால பூஜை நடக்கும். 4 கால, ஒரு முதல் காலம், 2வது காலம், 3வது காலம், 4 இது மாதிரி 4 கட்டங்களாக 4 கால பூஜை நடக்கும். இதில் 2வது கால பூஜை முடி 3வது கால பூஜை அப்போ தான் இந்த இது நடக்கும். அங்கே வந்து ஆத்துப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பழம். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கோயிலில் இருக்கிறவங்க விரதமாக தான் இருப்பாங்க. விரதம் இருந்து அந்த இது வந்து 2 வெற்றிலை 2 வாழைப்பழம், உளித்த வாழைப்பழம் வச்சு அவங்க வந்து அந்த பழம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வாழைப்பழம் கீழே விழாமல் உங்களோட புடவை முந்தானி, அல்லது ஆண்களாக இருந்தால்
துண்டு இருக்குது இல்லைங்களா, அதை இடுப்பில் கட்டிக்கோங்க. வேட்டியோட இதில் இல்லைன்னா கையில் தொடாமல் அந்த பழம் சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கடன் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கடன் பிரச்சனை தீந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் எங்கே உங்களுக்கு பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்குதுன்னு பார்த்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு அந்த கோயிலில் சிவனுக்கு திருக்கல்யாணம் நடத்துவாங்க. இது போல் அவங்க செய்கிற இந்த பழம் வாங்கி சாப்பிடுங்க, காவு பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் வாங்கி நீங்கள் கேட்டு நீங்கள் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கணும். அது போல் நிறைய சிவன் ஆலயங்களில் மிகவும் விசேஷமான இந்த மாசி மாத சிவராத்திரியில் இதை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் வெற்றிலையோட கொடுத்தாலும் அந்த வெற்றிலையும் சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளவு விசேஷம் மங்களகரமாக இரண்டு வெற்றிலை வைப்பாங்க, இரண்டு வாழைப்பழம் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து அதை போடுவாங்க. அந்த பழம் தான் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிடும்போது எனக்கு செல்வம் பல மடங்கு பெருகணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீங்கள் காத்துட்ருக்கனால அனைத்தும் வெற்றியே நடக்கும். அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கு அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் பெண்களுக்கு திருமணம் நடக்கணும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஒரு சாயன்பர் சென்னை வரணும், அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்க சென்னை வர்றதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு அரசாங்க பணி வேணும்னு கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்க பணி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் நான் சொன்னது போல் கடைபிடிங்க. நிறைய சாயன்பர்கள் கடன் பிரச்சனையால் தவிக்கிறாங்க, அவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். பேங்க்கில் நகை கடன் வச்சுக்கிறேன் அதை திருப்பணும் சொல்லிக்கிறாங்க, பேங்க் லோன் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த கடன் பிரச்சனையை கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் உங்கள் கடன் பறந்துடும், கவலையை விடுங்க. அதே போல் அதுக்கு உங்ககிட்ட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட பணம் அதிகமாக வேறு வழியை செலவு பண்ணிடாதீங்க, விரைய செலவு செய்யாதீங்க, பொறுப்பாக கரெக்டாக செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பணத்திலையே நீங்கள் இந்த வருடத்தில் கடன்லேருந்து மீண்டு வெளியில் வந்துருவீங்க. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நிறைய சாயன்பர்கள் புது வீடு வாங்கணும், புது வீடு கட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எல்லார் பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கணும், நடக்கும். நம்ம சாயப்பாட்டா எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.